பாடசாலை மாணவர்களை கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபரை விளக்குமறியலில் வைக்குமாறு கல்முனை நீந்தவான் உத்தரவிட்டார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 11 வயது மதிக்கத்தக்க இருவரை இரு வேறு சந்தர்ப்பங்களில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடத்த முயற்சிப்பதாக போலீஸ் நிலையத்தில் இம்மாதம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனையடுத்து சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதம போலீஸ் பரிசோதகர் எஸ் எல் சம்சுதீன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் முன்னெடுத்த அதிரடி நடவடிக்கையில் சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் உதவிகள் மற்றும் புலன் விசாரணை முடக்கிவிடப்பட்ட நிலையில் மாணவர்களை கடத்த முயற்சித்த சந்தேக நபர் கைதாகியுள்ளார். இவ்வாறு கைதான சந்தேக நபர் கல்முனை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவராவார். இச்சம்பவமானது தலைக்கவசம் மற்றும் முகக்கவசம் ஆகியவற்றுடன் முகங்களை மூடியவாறு மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர்கள் மாணவர்கள் சிலரை இலக்கு வைத்து இவ்வாறான கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டு, கடந்த வாரம் பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் சாய்ந்தமருது போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதற்கமைய பாடசாலை மாணவர்களை கடத்த முயற்சித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் நேற்று கல்முனை நீதவான் முன்னிலையில் அடையாள அணிவகுப்பில் உட்படுத்தப்பட்டார். இவ்வடையாள அணிவகுப்பின் போது சந்தேக நபரை பாதிக்கப்பட்ட மாணவர் அடையாளம் காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் December 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதம போலீஸ் பரிசோதகர் எஸ் எல் சம்சுதீன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளனர். கண்டி பிரதேசத்தில் மாணவர் ஒருவரின் உடல் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்தவர்களில் 28 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பிட்டிய தம்பவெல பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகழ் தல்துவ தெரிவித்தார். இம்முறை சாதாரணதர பரீட்சையில் 9A பெறுபேறுகளை பெற்ற குறித்த மாணவன் கண்டி அம்பிட்டிய பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் ஆவார். கடந்த சனிக்கிழமை இரவு பரீட்சை பெறுபேறுகளை தெரிவிப்பதற்காக உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தபோது மற்றொரு நபருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த நபர் குறித்த மாணவன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவனின் தலைக்கு கீழே உள்ள பகுதி தீ காயங்களுக்கு உள்ளான நிலையில் கண்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிக போதை பாவனைக்கு அடிமையான சந்தேக நபர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மத்திவில் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் வீட்டுக்குள் புகுந்து திருட முயன்ற 3 பேர் உட்பட 6 பேரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன்போது குறித்த கொள்ளைக்காரர்கள் மத்துவில் கிராம இளைஞர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு திருட சென்றவர்களில் முதலில் 3 பேரை பிடித்ததாகவும் பின்னர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மேற்கொண்ட தேடுதலில் மேலும் 3 பேர் பிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அனைவரும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களிடம் கோடரி, முகமூடி, கத்தி போன்ற பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து கொள்ளையர்கள் அனைவரையும் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.